வணக்கம் மக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டார்க் கேதரிங் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒசுக்கியோட வீட்டுக்கு வரா. அவளுக்கு டியூஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேய் இருக்க இடத்துக்கு போகலாமான்னு கூப்பிட்றா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே நடுங்க ஆரம்பிச்சிட்டான். உன்னை கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த இடத்துல இருந்தால் கூட்டு போய் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க, எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். டக்குன்னு ஒசுக்கி அவனை வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறா. குட்டி குழந்தையா இருக்க நானே பேய் இருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்கிறேன், நீ பெரிய பையனாக வளர்ந்துருக்க, ஆனால் கொஞ்சம் கூட உனக்கு தைரியமே இல்லையான்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தைரியமான பையன்தான், பட் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் என்னோடய பாட்டியை பார்க்குறதுக்காக போகணும். நான் ஒரு கர்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த கர்ஸோட சக்தியை குறைக்கிறதுக்கு என்னோடய பாட்டி தான் எனக்கு உதவி பண்ணுறாங்க, மாதம் மாதம் நாங்கள் போவோன்னு. அப்படின்னா ஓகே, நானும் ஓ கூட வரணும் ஒசுக்கி சொல்ல முடியவே முடியாதுன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அவன் நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னை மட்டும் நீ கூட்டிகிட்டு போகலன்னா அவ்வளோதான் உன்னோட கதையை முடிச்சிடணும்னு மிரட்ட வேறு வழியே இல்லாமல் இப்போ மூணு பேரும் ஒன்றா அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்போல்லாம் நான் எங்கே போனாலும் இவங்க ஏக்கூடியே தான் வராங்க, அதிகமாக இவங்க கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க போது இக்கியூஸ் சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. நீ என்ன தான் பேயை பார்த்து பயந்தாலும் அந்த பயம் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ ஏன் தன்னால் பேய்கிட்ட போயிட்டுருக்கேன்னு. எதுக்காக திடீர்னு எக்கியோ இப்படி சொன்னான்னு ஈரோக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட்டு எக்கியோ சொல்கிறான், நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்படி காரில் போகிறது ஏதோ ஒரு அட்வென்ச்சருக்கு போகிற மாதிரி இருக்குன்னு. இப்போ நடுவில் போய் ஒரு கடையில் இறங்கி நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க பாட்டியோட ஸ்ட்ரெயினுக்கு கிளம்புறாங்க. உள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே பாட்டி ஒரு பக்கெட் ஃபுல்லாமே உப்பு தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ மேலே ஊற்றுறாங்க. ஆல்சோ அவங்க ஒசுக்கி பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த, அவள் அஞ்சு ஸ்பிரிட்டோட பொம்மையை உடச்சிருக்க, அந்த அஞ்சு ஸ்பிரிட்டும் இவன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்குன்னு. இப்போ ஒசுக்கி சொல்கிறான், நான் ஒன்று அஞ்சு ஸ்டாச்சுவை உடைக்கல, மொத்தமாக 7 ஸ்டாச்சுவை உடச்சிருக்கேன்னு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, பாட்டியோட நிறைய ஸ்பிரிட்டை இவளால் பார்க்க முடியுதுன்னு. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கேன்னு பாட்டி கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ நான் தான் இந்த பொண்ணோட டியூஷன் மாஸ்டராக இருக்கிறேன், ஸோ இவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கூட ஏகிட்ட தான் இருக்குது. ஆல்சோ நான் வெளில போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்கக்கிட்ட பழக ஆரம்பிக்கிறேன். உடனே பாட்டியும் போனால் போட்டுன்னு அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டு உள்ளே போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எதுக்காக அந்த ஸ்டாச்சு எல்லாத்தையுமே உடச்சேன்னு நம்ம ஹீரோ கேட்க ஒசுக்கி சொல்கிறா, அந்த ஸ்டாச்சு எல்லாமே மோசமான ஸ்பிரிட்டை பாதுகாத்துட்டு இருந்துச்சு, ஸோ அதில் தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ண ஸ்பிரிட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போனேன். நெக்ஸ்ட்டு பாட்டி நம்ம ஹீரோ பார்த்து நல்லா சாப்பிட்றியா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறியான்னு விசாரிக்கிறாங்க. காரணம் நம்மளோட எழுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் கர்ஸை இழுத்து போராட முடியும். நெக்ஸ்ட்டு பாட்டி பேய் ஓட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காக கையில் ஒரு பெரிய கத்தியை கூட எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒசுக்கி அண்ட் எக்கியோ ரெண்டு பேரும் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒசுக்கி உள்ளே போகலாம் ட்ரை பண்ணுறா. அப்போ எக்கிய அவளை தடுத்து நிறுத்துறா, நீ உள்ளே போனால் பாட்டி ரொம்பவே கோவப்படுவாங்க, அதுக்கு பதிலாக நம்ம கேட்டரோட கையில் என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன், நான் அதோட ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன். கேட்டரோட கை ஃபுல்லாமே எக்கச்சக்கமான நரம்புகள் வெளில தெரியுது, அந்த நரம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, எவ்வளோ பெருசாக வளருதோ அந்த அளவுக்கு ஹீரோக்கு பயங்கரமாக வலியை கூட கொடுக்கும். அதனால தான் அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ அந்த எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த கேப்பில் ஒசுக்கி அண்ட் எக்கியோ ரெண்டு பேரும் இவங்க குடிக்கிறதுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வராங்க. ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருக்கிறான், அதே மாதிரி பாட்டியும் அவங்களோட அதிகமான ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் செம டயர்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அந்த கேப்பில் அவங்ககிட்டருந்து எடுத்த நரம்பு எல்லாத்தையுமே ஒசுக்கி அண்ட் எக்கியோ ரெண்டு பேரும் செக் பண்ணுறாங்க. ஒரு பிளேட்டு ஃபுல்லாகவே எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கூட அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நூடுல்ஸ்ன்னு நினச்சேன். இப்போ பாட்டி ரெண்டு பேரும் அதை தொட வேணாம்னு சொல்கிறாங்க, அது மூலியமாக அந்த சாபம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆல்சோ இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் இந்த இடத்துல இருக்குது. எனக்கு கதைலாம் ரொம்பவே பிடிக்கும். சொல்லுங்கள் பாட்டின்னு ஒசுக்கி கேட்க இந்த இடத்துல இருக்க பேஸ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் எக்கச்சக்கமான சபிக்கப்பட்ட பொம்மைகள் இருக்குது. இங்கே இருக்கிற யாரும் அந்த ரூமுக்கு போகிறது அலோடே இல்லை. அதையும் மீறி போனால் அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ திரும்பி வரப்போது கீழே கிடக்கிற ஒரு பொம்மையை பார்க்குறான். ஒரு வேலை ஒசுக்கி தான் தெரியத்தனமாக போட்டுட்டாலோன்னு அந்த பொம்மையை எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட்டு பாட்டி சொல்கிறாங்க, அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க ஆத்மா எல்லாமே எப்படியாவது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே போயிட மாட்டுமான்னு ஏங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் யாராவது உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது. நெக்ஸ்ட்டு கேட்டரோ பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்க விஷயத்த ஒசுக்கி பார்க்குறா. அவனோட கையில் ஒரு பொம்மை இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபாக்ஸோட பொம்மை இல்லை, ஒரு ஜாப்பனீஸ் பொம்மை இருக்குது. இப்போ பாட்டிக்கிட்ட பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பொம்மை எப்படி இருக்குன்னு ஒசுக்கி விசாரிக்கிறா. பாட்டி சொல்கிறாங்க, சின்ன பொண்ணோட உருவத்தில் அந்த பொம்மை இருக்கும், இருக்கிறதுலே மோசமானது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு. இப்போ டக்குன்னு பாட்டிக்கிட்ட இருக்க கத்தியை ஒசுக்கி எடுத்துக்கிறா. உங்களோட பேரை ஆல்ரெடி அந்த பொம்மையால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கான், கவலைப்படாதீங்க, நான் போய் அவனை காப்பாற்றி கொண்டு வரேன், நீங்கள் இப்போ ரொம்பவே வீக்காக இருக்கிறீங்க, உங்களால் அந்த பொம்மையை சமாளிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஹீரோ பேஸ்மெண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கான். அந்த பொம்மையோட கட்டுப்பாட்டை வந்து இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரான், பட் அதுக்குள்ளே அந்த பொம்மையோட முடி ஃபுல்லாமே அவனோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு.
மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். பாட்டி என்னோட உடம்புல இருக்க அந்த நிரம்பு எல்லாத்தையுமே எடுத்தனால நான் வீக்காக இருக்கிறேன். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இது என்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மயக்கத்துக்கு போயிட்டுருக்கான். அவ்வளோதான், என்னோட கதை முடிஞ்சிடுச்சு நினச்சிக்கிட்டே இருக்க போது கரெக்டாக ஒசுக்கி அந்த இடத்துக்கு வந்து கையில் இருக்க கத்தி யூஸ் பண்ணி அந்த முடியை கட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் முடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உடனே அவகிட்ட இருக்கிற குரோபாரை யூஸ் பண்ணி அந்த பொம்மையோட வயிற்றில் குத்தி அது நவராதபடி லாக் பண்ணிட்டான். தேவையில்லாமல் மனுஷங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதுன்னு அவகிட்ட இருக்க கத்தியை தரையில் குத்தி இப்போ ஜம்ப் பண்ணி அந்த கத்தியோட ஹேண்டில் மேலே லேண்ட் ஆகிற அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பொம்மையோட தாலையை கட் பண்ணி எடுத்துடுறா. இப்போ மற்ற பொம்மைக்கு வார்னிங் கொடுக்குறா. இப்போ பண்ண மாதிரியே யாராவது திருப்பி பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாரோட தலையும் நான் எடுத்துருவேன். அவளோட பயத்தை கேட்டு பொம்மை எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாட்டி அண்ட் எக்கியோ ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவனை காப்பாற்றியாச்சு. போன தடவை ஃபோன் பூத்தில் நடந்த பிரச்சனைக்கான காரணம் ஒசுக்கி. அந்த பிரச்சனையிலேருந்து அவளை என்னை காப்பாற்றிட்டான். ஆனால் இப்போ நடந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நானே தெரியத்தனமாக தான் இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து என்னை வந்து அவள் காப்பாற்றியிருக்கா. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பொண்ணு கூட நான் ஏன் இருக்கேன்னு பாட்டியை கிட்டே கேட்டாங்க. பட் அப்போ அவங்களுக்கு ஒரு சரியான பதில் என்னால் கொடுக்க முடியல. பட் அந்த பதில் இப்போ ஏகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட பாட்டிக்கிட்ட சொல்கிறான், நான் ஒசுக்கிக்கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். அவள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறா, இருந்தாலும் அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆல்சோ அவள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் அவள் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இதை கேட்டதும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆல்சோ இவள் உடச்ச ஸ்டாச்சு மாதிரி இருக்கிற பொம்மைகளை பாட்டி வாங்கி வச்சுக்க சொல்கிறாங்க. அது மூலயமா அந்த சாமிகளுக்கு இவன் மேலே இருக்கிற கோவங்கள்லாம் போகணும். அதே மாதிரி போக போது பாட்டி சொன்ன பொம்மை எல்லாமே வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓசிக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா. நம்ம ஹீரோ அவளை விட்டு கொடுக்காம பேசுனதை நினச்சி அதனால் வீட்டுக்கு போனதும் என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் உனக்கு காட்டுறேன்னு சொல்கிறா. இப்போ எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி என்ன தான் வித்தியாசமான கலெக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். டோரை ஓப்பன் பண்ண உடனே பைபிள பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அவனால் சுத்தமாக நவரக்கூட முடியலை. பல அமானுஷமான மோசமான ஆத்மாக்கள் அந்த ரூமில் இருக்குது. இது வரைக்கும் ஒசுக்கி பிடிச்ச எல்லா ஆத்மாவையும் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா. ஆல்சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை போட்டுத்தலை பார்த்த பொம்மையை கூட இவ கொண்டு வந்துட்டா. பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நைஸாக ஆட்டியை போட்டா. நீ ஒன்றும் இந்த பொம்மையை நினச்சி கவலைப்பட வேணாம். ஒரு விஷயத்து கூட இது பொருந்தி போச்சுன்னா அதை வச்சு நம்ம இதை கட்டுப்படுத்தலாம். ஆல்ரெடி இது உன்னை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ உன்னோட நரம்பை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு அவள் கோயிலில் இருக்க எக்கச்சக்கமான நரம்பு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த பொம்மை மேலே கட்டி போட்டு வச்சுருக்கா. அந்த நரம்பை தொட்ட உடனே அந்த பொம்மைக்குள்ளேருந்து ரத்தம் வருது. சரியான சைக்கோ கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோன்னு ஹீரோ பயத்தில் நடுங்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவ கூட இருக்கலாம் நான் சொன்னேன். ஆனால் எக்காணத்தை கொண்டு இவ பக்கத்தில் கூட வரவே கூடாது போல். இப்போ இயக்கி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை தொட்டதும் பயத்தில் சத்தம் போடுறான். எதுக்காக இப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு ஏகியோ சொல்கிறா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொருட்களை பார்க்க போது நான் கூட லைட்டாக பயந்தேன். ஆனால் இது வரைக்கும் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஏகியோக்கு பேயோட சக்தியை உணர முடியல. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியல. ஆனால் நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆல்சோ இதுக்கு முன்னாடி அவன் இந்த வீட்டுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஆனால் இந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ அமானுஷமான சக்திகள் இந்த இடத்துல இருக்குது அவனாலே உணர முடியுது. இப்போ உசுக்கி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. எல்லா ஆபத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். ஸோ நீ எதை நினச்சி பயப்பட வேணாம். ஆனால் எனக்கு இப்போ ஒரு விஷயம் தேவைப்படுது, அதை நீ எனக்கு கொடுத்தா போதும். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட நெகத்தை கேட்குறா. அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.